பியூட்டிஃபுல் சோல்ஸ்க்கெல்லாம் என்னுடைய வணக்கம். இது நாங்கள் நிஷா ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் மேக்கப். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ பியூட்டி டிப்ஸ்க்காக. இது என்னோட ஸ்பெஷலாக என்கிட்ட புக் பண்ணுற ப்ரைடுக்கும் குரூமுக்கும் நான் கொடுக்குற டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, எல்லோரும் இது கேட்டு பெஸ்ட்டாக இருக்கணும், அந்த இதை கேட்டு ஒரு பெனிஃபிட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிடு. வீடியோக்குள்ளே போயிடலாமா? என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வாட்டர். நம்ம உடம்பில் வந்து 90% ஆக்பே ஆயிருக்கிற வாட்டர் தான். அதை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். வாட்டர் வந்து எப்படி குடிக்கணும், எவ்வளோ லிட்டர்ஸ் குடிக்கணும் அப்படிங்கிறது. மினிமம் பார்த்தீங்கன்னா 2.5 to 3 லிட்டர்ஸ் குடிக்கணும். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது 3 to 3.5 லிட்டர்ஸ் டெய்லி குடிச்சிங்கன்னா ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. நீர் சத்து எப்பவுமே உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பயங்கர ஆக்டிவாக இருக்கலாம், ஃபுல் டே உங்களுக்கு ஃபுல் ஆக்டிவாக இருக்கும் உடம்பு. அண்ட் தென் மார்னிங் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் மேக்ஸிமம் 1 லிட்டர் குடிக்க ட்ரை பண்ணுங்கள். பட் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 100% உங்களால் வந்து 1 லிட்டர் டெய்லி குடிக்க முடியும். அண்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் குடிக்க வேண்டியது 40 to 50 மினிட்ஸ் கழித்து தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லிட்டுனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லல, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் முன்னாடி வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு எப்போவுமே சாப்பிடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து சாப்பிடும் போது உங்களுக்கு தண்ணி குடிக்கணுங்கிற அந்த சிந்தனை வராது. அதுவும் இல்லாமல் சாப்பிட்ற டைமில் உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சு, இல்லைனா வந்து ஏதாவது விக்கல் அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா லைட்டாக கொஞ்சம் சிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சாப்பிட்ற டைமில் தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால தான் சாப்பிட்டதுக்கப்புறமா 40 to 50 மினிட்ஸ் கழித்து தண்ணி குடிக்க சொல்கிறேன். அண்ட் ஸ்பெஷலி தண்ணி குடிக்கும் போது எப்போவுமே உட்காந்துட்டு குடிங்க. ஏன்னா வந்து நான் சொல்லலை, இதை ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க, உட்காந்துட்டு குடித்தா வாத ப்ராப்ளம் எல்லாம் வராது. அதனால வந்து தண்ணி வந்து எப்போவுமே உட்காந்துட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். 100% உங்களுக்கு எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பாங்க உங்களோட ஹெல்த்திக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு உங்களோட பாடிலையும் உங்களோட அவுட்ஃபிட்டில் ஸ்கின்லேயும் பயங்கர சேஞ்சஸ் வரும். செகண்ட் மை வெரி ஓன் ஸ்பெஷல் டிப்ஸ், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன். மெடிடேஷன் வந்து பர்சனலாக டச் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். ஏன்னா மெடிடேஷனுங்கிறது எங்கே போனாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், பிரைட் இருக்காங்க இல்லை வெளியூர் போகிற ஃப்ளைட் இருக்குது அந்த டைமில், ஃப்ளைட்டில் உட்கார்ந்து கூட சம்டைம்ஸ் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ எனக்கு ரொம்ப என்னோட பிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த ஃபர்ஸ்ட்டுன்னு வந்து நிறைய யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது கார் ஓட்டும்போது கண்டிப்பாக வந்து ட்ராவலிங், கார் ஓட்டுற டைமில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணக்கூடாது. அண்ட் தென் மெடிடேஷன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இரிட்டேஷன் வருது அப்படி இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது, அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து தலைவலி எடுக்குது அந்த மாதிரி டைமில் வந்து மெடிடேஷன் பண்ணுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ 100% உங்களுக்கு இன்னர் பீஸும் கிடைக்கும், வெளியில் வந்து பயங்கர ஆக்டிவாக இருப்பீங்க. அந்த மூணாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் தான், ஒன்றும் இல்லை நம்மளோட ப்ரோட்டீன். ப்ரோட்டீனுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ப்ரோட்டீனுக்கு வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறமா வந்து க்ரீன் லீவ்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் அல்மண்ட், பாதாம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப ப்ரோட்டீன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்பெஷலி எனக்கு ப்ரோட்டீனாக எடுத்துக்கிற ஒரு 5 ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், ஆப்பிள் அண்ட் ஸ்ட்ராபெரி, லெமன். ஸோ இது 5 வந்து டெய்லி ரொட்டீனாக நான் எடுத்துகிட்டு இருப்பேன். வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டதுக்கான டிப்ஸ் இது. நீங்கள் வந்து ஜூஸாக குடிக்கலைன்னா கூட நீங்கள் வந்து பேக்காகவும் போடலாம் ஸ்கின்க்கு. ஸோ பேக்காக போட்டிங்கன்னா 100% உங்களுக்கு க்ளோ கிடைக்கும். வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு க்ளோ கிடைக்கிறது வெரி 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ். அதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உடனே நம்மளோட ரொட்டீன், இந்த அவாய்ட்னஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. சால்ட்டு, சுகர் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ், இது மூணுத்தையும் அவாய்ட் பண்ணிக்கி தான் பயங்கர ஹெல்த்தியாக இருக்கலாம். நான் வந்து சுகருக்கு பதில் ஹனி யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் சால்ட்டுக்கு பதில் பிங்க் சால்ட்னு ஒரு சால்ட் இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருப்பேன், பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ
ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஜங்க் இது ஸ்பெஷலி என்னோடய ப்ரைடுக்கும் குரூமுக்கும் நான் சொல்லிக்கிறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீன் தான், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ஒரு கல்யாண பொண்ணு இல்லை ஒரு பையன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங்னு போய் 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 ரொம்பவே டயர்டாகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன், எங்கன்னா வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணிட்டு போங்க. மினிமம் 30 இருந்தால் பெட்டராக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து கிளம்புறதுக்கு 15 minutes முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப லாங்காக, ஐ மீன் ஃபுல் டே நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க, ஃபுல் டே வெயிலில் இருக்கணும், அந்த மாதிரி டைமில் வந்து 2 hours ஒன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் உங்கள் ஸ்கின்னை. ஸோ அதனால மறக்காமல் சன்ஸ்க்ரீன் எப்போவுமே கேரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ்ன்னு சொல்லலாம், இது பார்த்தீங்கன்னா கிளான் ஸ்டோன் மாய்ஸ்சரைசர். நான் எல்லாருக்கும் ரெகுலராக சொல்கிறது நம்மளோட ரொட்டீன், இதை வந்து மறக்காமல் மினிமம் அட்லீஸ்ட் வந்து மார்னிங் டு ஈவினிங் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் இருக்கும். கிளான்ஸ் மாய்ஸ்சரைசர் டோனர், இதில் பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்கின் டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஆயில் எடுத்துக்கோங்க, ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ட்ரை காம்பினேஷன் இருக்கிற மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்குது, ட்ரை ஆகும் ட்ரை ஆகும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ப்ளீஸ், ஆயிலி ஸ்கின்னுங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு வரம் மாதிரி. ஸோ அதை வந்து ஒரு யங் ஸ்கின் அப்படின்னு சொல்லணும்னா ஆயிலி ஸ்கின் தான். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதனால சொல்லி ஆயிலி ஸ்கின் இருக்குன்னு ஒரி ஆகாதீங்க. அதுக்கு கொஞ்சம் ஃபுட்டில் வந்து கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பர்வாக இருக்கும் உங்கள் ஸ்கின். இது நம்ம 7th டிப்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன் நான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பு தூங்குறதுங்கிறது ஒரு கலை, அதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட பாடியோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து மாறிப்படும். அதனால் மினிமம் 8 to 10 hours கண்டிப்பாக தூங்குங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு நைட்டில் தூங்க முடியல அப்படின்னா மார்னிங்கில் வந்து மாறி தூங்க ஆரம்பிச்சிருங்க. தட் மீன்ஸ் ரெகுலராக மார்னிங்கில் தூங்க வேண்டாம், டைம் இருந்துச்சுன்னா நைட்டில் தூங்க முடியல. எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ப்ரைடு ஏர்லி மார்னிங் போகிற மாதிரி இருக்கும், ஸோ அந்த டைமில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி மார்னிங்கில் தூங்கிடுவேன், இல்லைனா வந்து நைட் கொஞ்சம் ஏர்லியாக படுத்துடுவேன். ஸோ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம இன்னர் பாடிக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்லீப். ஸோ பி பீஸாக இருங்க, ஸ்லீப் பண்ணு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை லாஸ்ட் டிப்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் அ ப்ரைடு, உங்களுக்கு வந்து ஆக்னி இல்லைன்னா பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துட்டுச்சுன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு வந்து ஹேர் ரிமூவிங் வேக்ஸிங் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஸ்கின் வந்து ஓவர் சூப்பர் ஸ்மூத்தி ஆகிடும். இதை வந்து ஒரு 1 month முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட ஆக்னி பிம்பிள்ஸ்க்காக போகிறீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 3 months முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போக ஆரம்பிச்சிருக்கேன். தட்ஸ் இட், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனிமேல் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த கீழே ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ யூ ஹாவ் அ கேட்ச் இட் ஆன் மை ஃபியூச்சர் வீடியோ. Thank you so much. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. I'll catch you as soon as possible. Thank you so much.